எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயங்கிறது எங்கிட்ட எம்மி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேய ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிட சார். எஸ், என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா ஏன்பா? யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. அச்சோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போதே ஏதாவது ஒன்பது மணி. அஞ்சனே, தப்பு பண்ணிட்டியே, ஆள தெரியாம காலை வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உள்ள வச்சுட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க? உனக்கு தெரியாது, அனுமான சில நேரத்துல குரங்கு புத்தி காமிச்சிரும். அந்த ஆளு இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இல்ல இல்ல, சஸ்பெண்ட் பண்ணனும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணனும். ஹோல்ட் இட் ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாத்த வேண்டிய கமிஷனர், அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இது அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணு தானே தெரிஞ்சு கூட தப்பு தப்பு தானே சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹானர் பண்றதா மரியாதை. I am really proud of you my girl. சாரி சார், சார் நான் நடந்த எல்லா உண்மையும் கூட்டி சொல்லிடுறேன். என்ன மாதிரி ஆஞ்ச்? உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும், எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன்? ஐயோ அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நிச்சயமா விளையாட்டுக்கு அவளை ஸ்டேஷனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளும் ஒன்ன மாதிரி பொறுப்பானவதான், உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? எங்க வண்டியா? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. வாழ்த்தறதுங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் பாப்பா? அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, பீட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காகிதத்தை போட வேண்டாம், கோட் சூட் போட்டுட்டு திம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா? இல்ல உங்க அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது, நீ சொன்னா சரிதான். அஞ்சு நேர நீ மலை, நான் மடு, நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு இதை பண்ணது போல இருக்கு. எனக்கு ஒண்ணு பண்ணுவோமா, ரூம் குள்ள போலாமா? இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன், சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி, ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு, ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே? நான்
Good morning. Congratulations. ஒன்னுல்ல, நேத்து வரைக்கும் சாதாரண சப்இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களுக்கு திடீர்னு கிரைம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே, அது எப்படி தெரியுமா? மைசெல்ஃப். நேத்து டாடி கிட்ட உங்க திறமையெல்லாம் எடுத்து சொல்லி நைட்டோட நைட்டா ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன். இருக்குடி, பர்சனலா பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் டைம் ஆகும். என்னங்க இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இத பார், ஆனா விஷயமா லோட லோடனு பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. இப்ப நீ மரியாதையை வெளியே போறேன் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்க கையை இறக்குங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு அவமானமா இருக்கு. ப்ளீஸ், இப்ப உனக்கு என்ன வேணும்? ஆ சொல்றேன், நேத்து காலையில டிஃபன் சாப்பிடும் போது இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு குருமா. ப்ளீஸ் உங்க கையை எடுத்து கும்பிடுறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்ப சீரியஸா கோவமா பேசினா நான் என் சேலஞ்ச்ல தோத்த மாதிரி ஆயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணி கூட்டு வந்த? அதான் நேத்து ஸ்ட்ரீட்ல நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டேன். ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதும் ஒரு கலக்கு கலக்கிருக்கணுமே, ராத்திரி பூரா தூக்க வராம ஒரே கனவுகளா. அந்த கனவுகள்ல நாம ரெண்டு பேரும் நெருக்கமா ஒரு மார்க்கமா டூயட் எல்லாம் போடிருப்போமே, கரெக்டா? மரியாதையை வெளியே போ. Are you sure? நிஜமா என்ன நீங்க லவ் பண்ணல? இல்ல, வெளியே போ. இட்ஸ் ஓகே, நீங்க என் காதல் ஏத்து காட்டியும் பரவாயில்ல, ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால அவமானப்படக்கூடாது. தயவு செஞ்சு பூத்து குலுங்கும் இந்த பூக்களையாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அப்படி டேபிள் வச்சுட்டு போ. நோ 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 நோ, கையில வாங்கதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏய் 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 ப்ளட் ஃப்ரெண்ட்ஸ், அங்க என்னடி அரட்ட, இங்க பாருங்க. அங்க பாருங்க, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல, கஜினி முகமது மாதிரி வாழ்நாள் புற படை எடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும். என்னது சினிமா போட்டு பாத்தீங்கன்னா நாங்க யாரு என்னங்கிறது உனக்கு தெரியும். நீ போடுற நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அடுக்கடுக்கான தொல்லை அதோட ஏகப்பட்ட பண நஷ்டம் வேற இப்பதான் உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு போச்சே இனிமேதான் உன்னை வச்சு நான் விட்ட காசை பிடிக்க போறேன் உன் ஆபீஸ் வாசல்ல என் கார் நிக்குது, அதுல ஏறி நேரம் என் இடத்துக்கு வர்றேன். ரொம்ப யோசிச்சு டைத்தை வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் நான் கமிஷனருக்கு போன் பண்ணி நீ வீராசாமி இல்ல ராமுன்னு சொல்ல வேண்டியிருக்கும், அப்புறம் ஜெயில தான் மீட் பண்ணும். டைம் ஆகுது. மேல போலாம். வேண்டாம் முதலாளி, வேண்டாம் முதலாளி, முதலாளி வேண்டாம் முதலாளி. என்னப்பா இது, ஒரு விருந்தாளி வர நேரத்துல அவசரமா இப்படி பண்ணிட்டீங்க? மகனே, தேன் எடுத்தாலும் புறங்கை நக்க கூடாது, நம்ம தொழில் தர்மம். என்ன பண்றது, நக்கிட்டானே, டேய் அவனை தூக்கி கடலை போடுங்கடா. வாரத்துக்கு ஒரு தடவை கடலுக்கு காணிக்க கொடுக்கறதே நமக்கு வேலையா போச்சு. நீ வாப்பா. நான் விஐபி காசிநாத், இது என் பையன் பிரேம். இத பாரு, உங்க அறிமுகம் எனக்கு தேவையில்லை, என்ன எதுக்காக கூட்டு வந்தீங்க? இப்ப நான் சுட்டதை நீ பாத்தியில்ல,
இந்த மாதிரி செயல்பூர்வமான விஷயங்களை தான் நான் செய்யறது. மற்றபடி யோசிக்கிறது, ஐடியா கொடுக்கறதுல என்னுடைய பார்ட்னர் மாஸ்டர் பிரைன் தான். அவர் ரூம்ல இருக்காரு, மீதி எல்லாம் அங்க போய் பேசிக்கலாமா? ஏன் வரலையே? உன் பார்ட்னர் இங்க வர சொல். பார்ட்னர் இங்க வரணுமா? மரியாதை நீ அங்க வரப்பறியா இல்லையா? ரைட் ரைட். மிஸ்டர் காசினா, இரும்பு அப்படியே அடிச்சா வளையாது, கொஞ்சம் உருக்குனா தான் வளையும். இவர் இரும்பு மாதிரி. சரி, நீங்களே உருக்குங்க. இதப்பா ராமு, சுத்தி வடைக்காம சுருக்கமா விஷயத்துக்கு வர்றேன். என்னதான் நீ பனமரத்துக்கடியில உட்கார்ந்து பால் சாப்பிட்டாலும் பாக்குறவன் பார்வைக்கு அது கள்ளாத்தான் தெரியும். அந்த மாதிரி காக்கி சட்டை போட்டுட்டு நீ ஆயிரம் நல்ல காரியம் பண்ணாலும் ஆள் மாறாட்டங்கிற பித்தலாட்டத்துல அத்தனை அடிபட்டு போயிடும். கரெக்டா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, வீரசாமிங்கிற உருவத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஊருக்கு நல்லது செய்யறதோட உனக்கும் எங்களுக்கும், அதாவது நமக்கு உபயோகப்பட மாதிரி சில நல்ல காரியங்களை செய்யறதுக்காகத்தான் உன்ன புடிச்சிட்டு வர சொன்னேன். ஒருவேளை நீ எங்க திட்டத்துக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்க. அவசரப்படாதே காசினாத், அவர் ஒத்து வர முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன செய்ய போறோங்கறத சொல்லணும்ல, நீ சொல்லுப்பா. வேற ஒண்ணு இல்ல, இங்க இருந்து நீ ஆபீஸ் போய் சேரத்துக்குள்ள வீராசாமியை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். இத்தனை நாள் அவனுடைய போஸ்ட் மட்டும் தான் அனுபவிச்சிட்டு இருந்த. இன்னையில இருந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறதுக்காக அவனை நீ தான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமிஷனுக்கு ஒரு போன் பண்ணுவான். அப்புறம் உன் கதி அதோ கதிதான். ராமு, இத பாரு, குலைக்கிறனா எப்பவும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர் கொலை பண்ணிட்டு நீங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட முடியாது. ராமு, நாங்க கொலைக்கிற நாய்கள் இல்ல, கடிச்சு கொதர்ற மேட்ட நாய். மரியாதையா இந்த நிமிஷத்தில் இருந்து எங்க திட்டத்துக்கு நீ ஒத்து வந்தா அந்த குழந்தையோட உயிர் பொழைக்கும், இல்ல கடலுக்குள்ள போயிடும். என்ன சொல்றேன், வீடு வந்து சரிங்கப்போ. நான் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன். சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், போட. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறா? அதான் எனக்கு புரியல. என்ன ரெட்டலை காமிக்கிறேன்? என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திட்டு சிரிப்பு கட்டினீங்க, இப்ப எல்லாம் என்ன பேசுறது பாரு. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் கம் இன்சைட்.